வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு பெஸ்ட்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். சேவிங் மணி மட்டும் ஒரு 3000 மேலே இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா 500 ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக் தான் மூணுமே. மெயினாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நான் போட மாட்டேங்க, என்னோடய ப்ராஃபிட்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ரிஸ்க்குங்கிறது 0% ரிஸ்க்கு. நீங்கள் மந்த்லி மந்த்லி இந்த மூணு ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். 1 இயருக்கு பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது எஸ்ஐபி முறையில் பை பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி 5ஆம் தேதி நீங்கள் ரேட்டே பார்க்க தேவையில்ல, பை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 இயர் கழிச்சு பாருங்கள் இந்த மூணு ஸ்டாக்கில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25% மேலே தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த மூணு ஸ்டாக்கையும் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரோட் போலில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கு. சரி வாங்க இந்த மூணு ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பேங்க் செக்டர் ஸ்டாக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. பேங்க் செக்டர்லேயே ஃபஸ்ட்டு ஒரு டாப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஃபஸ்ட்டில் கூட வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் இருக்காங்க. பட் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுக்குற ஒரு செக்டர் ஸ்டாக்கு. அதுவும் பேங்க் செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சிறந்த உதாரணம் இந்த எஸ்பிஐ. பார்த்தீங்கன்னா 518 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரைஸில் கூட நான் ட்ரேட் பண்ணிக்கேன், பை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலாம் நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அவங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 2,14,224. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப்டலைஸ் பார்த்தீங்கன்னா 462,874. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்டலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பாருங்கள் இவங்களோட பீட்டா வேல்யூ 1.27. ஸோ அந்த ஸ்டாக் இவங்க ஓன் இஸ் ஓன் இன்ஃபெக்டை வச்சு ட்ரேட் ஆனாலும் நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பாருங்கள் 549 ரூபாய். ஸோ ஒரு நியரஸ்ட்டு 52 வீக் ஹையில் இருக்காங்க. உங்களோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 321 ரூபா 30 பைசா. நாலாம் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ரீச் பண்ண மாட்டான், 460-470 போவான், திரும்ப டவுன் வருவான், திரும்ப மேலே போவான், அப்படி இருப்பான். அப்போ யோசிப்பேன், சரி 500 ரூபாய் ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த அவன் டார்கெட் 550 இருக்கும். அடுத்த 550 ரீச் பண்ணோம்னா 600 ரூபாய் அவன் போயிட்டே இருப்பான். பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை போயிட்டு ரிவர்ஸ் வருவான். பட் அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டில் தான் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். நான் நிறைய டைம் நோட் பண்ணிக்கோ. சிக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயராக நான் அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். 188 ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக் இருந்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீக்கப் கொடுத்து மேலே போயிட்டுருக்கான். மெயினாக உங்களோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 36.68. பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள் தான், 14.14, ரொம்ப லோவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு பையிங் கால். செக்டார் பி பார்த்தீங்கன்னா 21.68. ஸோ நல்ல ஒரு பையிங் கால் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 896 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எஸ்ஐபி முறையில் மந்த்லி மந்த்லி இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். ப்ரைஸ்லாம் நீங்கள் ஆக்ஷனே பார்க்காதீங்க, கண்டிப்பாக 20-25% நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்ப்போம் அப்படின்னா வேதாந்தா. 437 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸ்டீல் அண்ட் மெட்டல் செக்டர் ஸ்டாக்கு. எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேதாந்தா தான் சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபண்டமெல்லாம் உங்களோட கிராப் ஷீட்டை நீங்களே பார்த்தா தெரியும், அப்படியே மேலே போயிட்டே இருப்பாங்க. ஒரு கரப்ஷன் மேலே, ஒரு கரப்ஷன் ஒரு மேலே. 437 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. பட் ஏன் இந்த டைம் நான் பை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கணும். மந்த்லி மந்த்லி நீங்கள் எஸ்ஐபி மேலே இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்லப்போகிற மூணு ஸ்டாக்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நான் ஒரு 3000 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க 437 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம் தான், 232,40,246. உங்களோட மார்க்கெட் கேப்டலைஸ் பார்த்தீங்கன்னா 1,62,878 கோடிங்க. டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 52.28. ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர் இருக்காங்க. அவங்களோட பி ரேஷியோ பாருங்கள் நல்ல ஒரு பையபிள், 20க்கு பிலோ இருக்காங்க, 8.36. நான் 20க்கு பிலோ இருந்தாலே போய் சொல்லுவேன், அதுக்கும் கீழே இருக்காங்க. செக்டர் பி 14.10. ஸோ பையிங் காலுக்கு நல்ல ஒரு காலுங்க. நெக்ஸ்ட் பீட்டாவளி 1.17. ஏன்னா அவங்க நெஃப்டி 50 தள்ளிவிட்டனாலும் மெயினாக அவங்க ஓன் இஸ் ஓன் இன்பெக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகிடுறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபா. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 440 ரூபாய் 75 பைசா. ஆல்மோஸ்ட் அவங்க ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக்கை என்ன ஏன் பை பண்ண சொல்கிறேன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 52 வீக் லோ பாருங்கள் 209 ரூபாய். ஸோ அந்த ஸ்டாக் இன்னும் ஒரு பொட்டன்ஷியலாக நல்ல மேலே போயிட்டு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நமக்கு புக் பண்ணி கொடுக்கும். டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேதாந்தாவை பை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2.17% உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேதாந்தாவும் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஒரு டிவிடெண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம 2-1 இயர் பார்த்தீங்கன்னா 2%-3% நமக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட்லேயே கிடச்சிரும். இந்த ஸ்டாக் வேதாந்தாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 638 ரூபாய் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1137 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இன்றைக்கு மட்டும் ஒரு 2% லாஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு ப்ராஃபிட் காலுதுங்க. நமக்கு இந்த மாதிரி லோ ப்ரைஸில் இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐடி செக்டர் ஸ்டாக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹை ரிட்டர்ன்ஸை நமக்கு புக் பண்ணி கொடுக்கும். பட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ட்ரெண்டு கண்டிப்பாக ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஹெச்சிசிஎல் பை பண்ணுங்கள். நெகைன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி முறையில் பை பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணி நமக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமான ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். இவங்க வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு. இவங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்டலைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோடது 3,08,584 கோடி, வாலியூம்னு பார்த்தீங்கன்னா 19,47,822. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு மார்க்கெட் கேப்ஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. PW 0.78. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளிவிட்டு ட்ரேடாமல் அவங்க ஓன் இஸ் ஓன் இன் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. எனக்கு பரிசியாக 40.57, பி ரேஷியோ 28.03. ஸோ 28ங்கிறது ஒரு பையும் கால் தான். நெக்ஸ்ட் செக்டர் பி 41.20. இவங்களோட புக் வழி பார்த்தீங்கன்னா 221.40 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ஹை புக் வழியை வச்சிருக்காங்க. இவங்க டிவிடன் கொடுக்குறாங்க, 1% டிவிடன் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நவ டேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ், அதாவது 5-6% இவங்க டிவிடன் கொடுக்குறாங்க 1 இயருக்கு. ஸோ இதை மானிட் பண்ணி அக்லோமீட்டர் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1337 ரூபாய், 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 891 ரூபாய். ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் நான் வந்து எஸ்ஐபி முறையில் பை பண்ணுறேன், இல்லை 5ஆம் தேதி எனக்கு சேலரி வந்தோம்னா பை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நம்ம ஹோல்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக நீங்கள் 1488 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மூணு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி பை பண்ணுங்கள். இப்போ மூணு ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு மீத 2 ஸ்டாக் வந்து மீத இருக்க அமௌண்ட்டில் நீங்கள் பை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும்.